அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் வினோத். நம்மள பலருக்கும் அதிக நேரம் வெயில்ல போயிட்டு வந்திருந்தாலோ இல்ல உடற்பயிற்சி செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னதான் ஒரு 1.5 லிட்டர் இல்ல 1 லிட்டர் தண்ணி குடிச்சாலோ அந்த தாகம் வந்து அடங்காமையே இருந்திருக்கும். இதை பலரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். இதற்கு காரணம் நம்ம ரத்தத்துல இருக்கிற சோடியத்தின் குறைபாடு தான். இதை மெடிக்கல் டேர்ம்ல ஹைப்போநேட்ரிமியா அப்படின்னு சொல்லுவோம். ஹைப்போநேட்ரிமியா பத்தி ஒரு தெளிவான வீடியோ போடுங்க சார் அப்படின்னு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கார்த்திக் ஜீவா கேட்டிருந்தாரு. ஹைப்போநேட்ரிமியா அப்படின்னு சொல்ற சோடியம் குறைபாடு ஏன் ஏற்படுது, இதனுடைய அறிகுறிகள் என்ன, இதை வந்து எப்படி தவிர்ப்பது அப்படின்ட்டு விரிவா இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த சோடியம் நம்ம உடல்ல என்னெல்லாம் வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம தினமும் சாப்பாட்டுல சேர்த்திக்கிற காமன் சால்ட் அப்படின்ற உப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுல சோடியம் குளோரைட் அப்படின்ற விஷயத்துல இருந்துதான் நமக்கு சோடியம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம பிரெட்டு பிஸ்கட் இதுல எல்லாம் சோடியம் பைகார்பனேட் சோடா உப்பு இருக்கும், அதுல இருந்தும் நமக்கு இந்த சோடியம் கிடைக்குதுங்க. நம்ம செல்கள் மற்றும் ரத்தத்துல நீரின் அளவு வந்து நார்மலா இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த சோடியம் தான். இப்ப இந்த சோடியத்தின் அளவு வந்து குறைஞ்சதுன்னா அந்த நீரின் அளவும் குறையும், சோடியத்தின் அளவு வந்து அதிகரிச்சதுன்னா பிளட் பிரஷரும் அதிகரிக்கும் நீரின் அளவும் அதிகரிக்குங்க. இந்த சோடியம் டைரக்டா அல்டோஸ்டீரான் அப்படின்ற ஹார்மோனின் கட்டுப்பாட்டுல இருக்குங்க. சரி, ஒருத்தர் வந்து சோடியம் அளவுக்கு அதிகமா எடுக்கிறாரு அப்படின்னா என்ன ஆகும்னா அவங்க ரத்தத்துல நீரின் அளவு வந்து அதிகமாகும், இதனால பிளட் பிரஷர் அதிகரிக்கும். நான் முன்னே சொல்லியிருந்தேன், இந்த காரணத்தினாலதான் பிபி அதிகமா இருக்கிறவங்களுக்கு உப்பை வந்து தினமும் குறைக்க சொல்லி உங்களுடைய மருத்துவர் வந்து சொல்லியிருப்பாரு. சரி சார், ஒருத்தர் வந்து உப்பே எடுத்துக்கல, ஒரு 2-3 நாள் வந்து உப்பே எடுத்துக்கல, இப்ப என்ன ஆகும்னா நம்ம உடல்ல பல இடங்கள்ல இந்த சோடியத்தினுடைய அளவை வந்து டிடெக்ட் பண்றதுக்கு சென்சார்ஸ் இருக்குங்க. உதாரணத்துக்கு இருதயம், ரத்த குழாய்கள், அது மட்டும் இல்லாம கிட்னில இந்த சென்சார்ஸ் இருக்கு. இது ஒருத்தர் வந்து சோடியம் எடுக்கல அப்படின்னா அந்த சோடியம் குறைபாட்டை சென்ஸ் பண்ணும். உடனே இந்த அல்டோஸ்டிரான் ஹார்மோன் வந்து RVP ரீனல் வாசோப்ரெசின் அப்படின்ற ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். இதனால நம்மளுடைய தேர்ஸ்ட் சென்டர் அப்படின்னா நமக்கு தாகத்தை உண்டு பண்ற அந்த உணர்ச்சியை ஏற்படுத்துற விஷயங்கள் வந்து அதிகமாகும். அதனால நம்ம தண்ணி அதிகமா குடிப்போம். அதனால இந்த சோடியத்தின் குறைபாடுனால நம்ம பிளட் பிரஷர் குறைஞ்சிருக்கும். அதனால என்ன ஆகும், இப்ப தண்ணி அதிகமா குடிக்கிறதுனால நம்ம உடம்பு வந்து நீர் சத்து தேவை வந்து பூர்த்தி செய்யப்பட்டு பிளட் பிரஷர் நார்மல் ஆயிரும். இதுதான் வந்து இந்த சோடியத்தினுடைய முக்கியமான வேலைங்க. நார்மலா சோடியத்தின் அளவு வந்து ரத்தத்துல 135-145 மில்லி ஈக்குவலன்ட் பர் லிட்டர் இருக்கணுங்க. 145 மேல இருந்துச்சுன்னா அதை ஹைப்பர்நேட்ரிமியா அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா சோடியத்தின் அளவு வந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம். 135 குறைவா இருந்துச்சுன்னா அவர்களுக்கு ஹைப்போநேட்ரிமியான்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம அளவின் அடிப்படையில இவர்களுக்கு மைல்டு மாடரேட் சிவியர் அப்படின்னு ஹைப்போநேட்ரிமியாவை பிரிப்போம். 125 குறைவா இருந்துச்சுன்னா சிவியர் ஹைப்போநேட்ரிமியான்னு சொல்லுவோம். இவர்களுக்கு அதிக அளவான சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்ற அறிகுறிகள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலும் இந்த மைல்டு மற்றும் மாடரேட் ஹைப்போநேட்ரிமியா இருக்கிறவங்களுக்கு பெருசா சிம்டம்ஸ் இருக்காது. அதிக அளவுக்கு வந்து இவங்களுக்கு தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும், தேர்ஸ்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். மற்றபடிக்கு வந்து பெருசா இவங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்காது. ஒரு சில சமயம் வந்து தலைவலி ஹெட்ஏக் வந்து ஏற்படலாம். ஆனா இந்த சிவியர் ஹைப்போநேட்ரிமியா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷன், அவங்க வந்து ரொம்ப வயசானவங்களா இருப்பாங்க, ப்ராப்பரா தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க, உப்பெல்லாம் கம்மியா தான் எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது, எங்க இருக்குன்னே ஞாபகம் இருக்காது, சொந்தக்காரங்களே வந்து ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க, புத்தி வந்து பேதரிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் சோடியம் குறைபாடு இருக்கவங்களுக்கு காமனா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் வெயில போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதிகமா மயக்கமா வர மாதிரி இருக்கு, இல்ல தலை சுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த சோடியத்தின் அளவு வந்து ரொம்பவே குறைஞ்சதுன்னா, உதாரணத்துக்கு 110 மில்லி ஈக்குவலன்ட் இந்த மாதிரி எல்லாம் போயிருச்சுன்னா அல்டிமேட்டா கோமா ஏற்படுத்துற கூட அதிக வாய்ப்பு இருக்குங்க. சோடியம் குறைபாடு எந்த காரணத்தினால ஏற்படுது அப்படின்றத பொறுத்து இந்த ஹைப்போநேட்ரிமியாவை 3 வகையா பிரிக்கலாங்க. முதல் வகை ஹைப்போஒலிமிக் ஹைப்போநீட்ரிமியா. அப்படின்னா இவர்களுக்கு நீர் சத்தின் குறைபாடு இருக்கோ அது மட்டும் இல்லாம சோடியம் குறைபாடும் ஏற்படும். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு 10-15 தடவை வந்து வாந்தி எடுத்திருப்பாங்க, இல்ல வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கும், அதனால அவங்களுக்கு நீர் சத்து குறைபாடும் ஏற்படும், அது மட்டும் இல்லாம சோடியத்தின் குறைபாடும் ஏற்பட்டிருக்கும். இன்னும் பலருக்கு பாத்தீங்கன்னா இந்த பெருகுடல்ல வந்து அடைப்பு ஏற்படுது, அது மட்டும் இல்லாம அடிபட்டு அதிகமா வந்து பிளட் லாஸ் ஏற்பட்டிருக்கும், அந்த சமயத்துல பிளட்டோட சேர்த்து சோடியம் லாஸும் ஏற்படுங்க.
அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து டயூரெட்டிக்ஸ் மாத்திரைகள் எடுப்பாங்க. இது வந்து தயசைட் வகையான குளோர் தயசைட் இவங்கெல்லாம் பிபிக்காக இந்த டயூரெட்டிக் மருந்துகள் எடுத்துட்டு இருக்கலாம். ஃப்ளூரோசமைடு அப்படின்னு சொல்ற லாசிக் மருந்தாகட்டும் இவர்களும் வந்து அதிக அளவில் வந்து இந்த ஹைப்போவோலிமிக் ஹைப்போநியூட்ரிமியா அப்படின்ற வகையான சோடியம் குறைபாடு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இரண்டாவது வகை யூவோலிமிக் ஹைப்போநியூட்ரிமியா அப்படின்னா இவர்களுக்கு தண்ணீரின் அளவு வந்து நார்மலா இருக்கும், ஆனா சோடியத்தின் அளவு மட்டும் குறைபாடு ஏற்பட்டிருக்கும். பெரும்பாலும் வந்து யாருக்கெல்லாம் இருக்கலாம்னா ஹைப்போ தைராய்டு ப்ராப்ளம், தைராய்டு ஹார்மோன் வந்து குறைவா இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாம ADH ஆன்டி டயூரெட்டிக் ஹார்மோன் சொல்லுவோம், இவர்களுக்கு வந்து நீர் வந்து அதிகமா உடம்புல வந்து தங்க ஆரம்பிக்கும். அந்த காரணத்தினால இவங்களுக்கு வந்து ஹைப்போநியூட்ரிமியா அப்படின்ற சோடியம் குறைபாடு ஏற்படலாம். அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் பார்த்தோம்னா பல வீடியோஸ் பார்த்துருப்பாங்க, தண்ணி வந்து 3 லிட்டருக்கு மேலே குடிச்சா நல்லது அப்படின்ட்டு 4-5 லிட்டர் வந்து குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால என்ன ஆகும், யூரின்ல அதிகமாக தண்ணியோட சேர்த்து சோடியமும் வந்து வெளியில வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். இந்த காரணத்தினால இவங்களுக்கு சோடியம் குறைபாடு ஏற்படும். அதனால இதை வந்து யூவோலிமிக் ஹைப்போநேட்ரிமியா அப்படின்னு சொல்லுவோம். மூன்றாவது வகை ஹைப்பர் ஒலிமிக் ஹைப்போநேட்ரிமியா அப்படின்னா நார்மலாக நம்ம உடல்ல இருக்கிற நீரை விட அதிகமாக நீர் கோர்க்கும், அது மட்டும் இல்லாம சோடியத்தின் குறைபாடும் இருக்குங்க. எடுத்துக்காட்டா ஹார்ட் ஃபெயிலியர் ஆகட்டும், இல்லை கிட்னி ஃபெயிலியர் ஆகட்டும், இல்லை லிவர் ஃபெயிலியர் இருக்கவங்களுக்கு அவங்க கால்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு காலுமே வந்து நல்லா புஸ் புஸ்ன்னு வீங்கி இருக்கும். அப்படியே தொட்டு பார்த்தா நம்ம கையே உள்ளே போகும். இதை பிட்டிங் எடிமா அப்படின்னு சொல்லுவோம், பீடல் எடிமான்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கண்ணமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே வீங்கி இருக்கும். நம்ம நல்லாவே வந்து அந்த கிட்னி ஃபெயிலியர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பார்ப்போம், அவங்க அப்படியே படுத்திருந்தாங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து வீக்கை ஏற்படும், கை கால்லாம் வந்து வீங்கி இருக்கும். இதற்கு காரணம் அவங்க உடலில் அளவுக்கு அதிகமாக வந்த நீர் வந்து அப்படியே கோர்க்கறதுனால தான். இவர்களுக்கு ஏற்படுற இந்த சோடியம் குறைபாடு வந்து அதிக நீர்னால இதை வந்து ஹைப்பர் ஒலிமிக் ஹைப்போநேட்ரிமியா அப்படின்னு சொல்லுவோம். இவர்களுக்கு இருக்கிறது மட்டும் இல்லாமல் புரோட்டீன் குறைபாடு இருக்கிறவங்க லோ ஆல்புமின் லெவல் அப்படின்னு சொல்லுவோம், நார்மலாக 3.5 to 5.5 வரைக்கும் இருக்கணுங்க. அந்த 3.5 குறைவாக ஆல்புமின் லெவல் இருக்கும்போது இந்த மாதிரி நீர் கோர்க்கறதல் வந்து ஏற்படலாம். சோடியம் குறைபாடை சரி செய்ய முக்கியமான சிகிச்சை முறைகளை பார்த்துடலாங்க. முதல் விஷயம், மைல்டு மற்றும் மாடரேட் சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு பெரிய பிரச்சனையே எவ்வளோதான் தண்ணி குடித்தாலும் அடங்காத தாகம் தான். இதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு 1/4 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு அதில் ஒரு லெமன் ஜூஸாக நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. இதில் நமக்கு தேவையான பொட்டாசியம் அயான்ஸ் வந்து இருக்குங்க. நம்ம வெயிலில் போயிட்டு வந்திருப்போம், இல்லைன்னா ஒர்க் அவுட் செஞ்சுருப்போம், இதுக்கப்புறம் ஏற்படுற அந்த மசில் பெயினை கண்டிப்பாக இது வந்து குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்திக்கங்க. கண்டிப்பாக அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி குடிச்சிங்கனாலே கண்டிப்பாக இந்த அடங்காத தாகத்தை அது வந்து தணிக்குங்க. இரண்டாவது, இந்த சிவியர் ஹைப்போநேட்ரிமியா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா மயக்கம் வர்றது, கன்ஃபியூஸ்டு ஸ்டேட், இல்லைன்னா ரொம்பவே குறைவாக இருக்கும்போது கோமா கூட ஏற்படலாங்க. கண்டிப்பாக இவர்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்து தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா நம்ம கொடுக்க போகிற ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் நார்மல் செலைன் அப்படின்ற ஒரு வகையான செலைன் தான். இது வந்து 3% இருக்கலாம், இல்லை 7% இருக்கலாம். இதை ரொம்பவே ஸ்லோவாக தான் கொடுப்போம். கிட்டத்தட்ட 8 ml/hr தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதிக அளவில் வந்து நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும், நம்ம மூளையை சுற்றி வீக்கம் ஏற்படலாம். இதை வந்து பிரெயின் எடிமா இல்லை செரிபிரல் எடிமா அப்படின்னு சொல்லுவோம். அந்த காரணத்தினால ஹாஸ்பிட்டலில் ஒரு மருத்துவரின் மானிட்டரிங்கில் தான் வந்து இந்த ஹைப்போநேட்ரிமியாவை ஸ்லோவாக தான் கரெக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பயன்பெறுவாங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உள்ளங்கையில் மருத்துவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மருத்துவம் சார்ந்த உங்களுடைய சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதற்கும் உங்களுடைய சந்தேகங்களை அனுப்புங்கள். நன்றி, வணக்கம்.